மாற்ற மாட்டேங்கிற நீ. நான் பார்த்துக்கிறேன்ப்பா. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் நான் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சிடறேன். இந்த படம் ரூபன் சொன்ன மாதிரி, சேமாண்டன் சொன்ன மாதிரி, ஃபஸ்ட்டு வந்து கேரோன் அவங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு வந்தாங்க. கேரோனுக்கு வந்து கேட்டாங்க என்கிட்ட, இது மாதிரி ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னாங்க. பண்ணலாம்பா அப்படின்னேன். என்ன கேட்ட உடனே பண்ணலான்ட்டீங்க அப்படின்னாங்க. கதை கதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு. ஏன்னா சேமாண்டன் மேலே எனக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை இருக்கும். ஏன்னா எனக்கு இன்னொரு பேரில் வந்து, எனக்கு சேமாண்டனுக்கு வந்து நட்பு உருவானதே அந்த இடம்தான். எனக்கு இன்னொரு பேர்னு ஒரு படத்தில் வந்து சரவணன் சார் வெட்டு வாங்கினு வந்து உட்காந்துப்பாரு. சார்லி சார் வந்து பேசுவாப்பில், சரவணன் சார் வந்து அவர்கிட்ட சொல்லுவார், சுப்பையா இந்த ரவுடி தோடெலாம் விட்டுலாம் சுப்பையா அப்படின்னு இவர் சொல்லுவார். சரவணன் சார் சொல்லுவார், இல்லை நம்மளே நம்பி 40 வருஷமாக இருக்கானுங்க, இவனுங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு வயசே 27 தான் அது, 40 வருஷம்னு போய் சொல்கிறான் பாரு அப்படின்னு. நான் அந்த ஃபஸ்ட்டு டைலாக அந்த ஷூட்டிங் பேரில் நான் பேசினேன். அங்கே உருவான நட்பு தான் எனக்கும் ஷேமாண்டனுக்கும். அப்படியே அப்படியே அந்த படம் ஃபுல்லாக எனக்கு ஃப்ரீடம் விட்டாப்பில். விட்டதுக்கப்புறம் கண்டினியூ அப்படியே நாங்கள் ரெண்டு பேருமே அப்படியே ஷேமாண்டனும் நானும் 100 வெளில வந்து நின்னோம். அதுக்கப்புறம் கூர்கா ஒரு சின்ன சின்ன ரோல் வந்தால் கூட நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு பண்ணுறாரு. அப்போ கூர்கான்னு ஒரு படம் வந்து பெரிய அளவில் நம்மளை பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நான் அவர்கிட்ட ஓகே சொன்னேன். அப்புறம் ரூபன் வந்தார், எல்லாருமே கிஷோர் சார் எல்லாருமே வந்து இந்த படத்தை நல்லபடியாக முடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேங்க, கண்டிப்பாக நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னா. என்னென்னா இன்னொன்று, சித்தார்த் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஹீரோங்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா ஒரு 35 நாள் வந்து ஒரு காமெடி படத்தில் லீடு பண்ணுறதுக்கே எனக்கு உயிர் போயிடுச்சு. அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு டேட்டு கொடுத்த மாதிரி நான் அவங்களுக்கு நல்லபடியாக படத்தை முடிச்சிட்டேன். அந்த படத்தையும் வாங்கியிருக்காங்க லிப்ராஸ் டீமும், அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை வந்து, ஏன்னா சசி சார் ஒரு முறை சொல்லியிருக்காரு, சுப்பிரமணியபுரம் டைரக்டரு, நான் அங்கே உக்காந்துருந்தேன், இன்றைக்கி இங்கே உக்காந்துக்கிறேன்னு. நான் வெளியே இருந்ததே சத்யம் தியேட்டரில் ஒரு நேரத்தில், இப்போ நான் இங்கே இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி எல்லாருக்கும், ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஜாஸ்தி பேசல, நன்றிங்க, நன்றி.